ஸோ என்னோடய பேர் வந்து சுதாஸ்ரீ. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 5 இயர்ஸ் ஃபைவ் கிடையாது, ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலேயே எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இருந்தது. நான் ரெகுலராக டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போவேன், அதாவது மந்த்லி மந்த்லி டாக்டரை பார்த்து கண்டிப்பாக செக்கப் பண்ணிப்பேன். பிபி என்னன்னு பார்த்து மாத்திரை வாங்கிடுவேன். இப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தேன். டாக்டர் வந்து எனக்கு 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி யூரின் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்பாரு. ஸோ 5 இயர்ஸாக நான் அந்த மாதிரி கண்டினியூவாக மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். பிபின்னா எனக்கு அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உடம்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ்லாம் இருந்ததில்லை. ஆனால் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணும்போது 140, 160 அந்த மாதிரிலாம் மாத்திரை சாப்பிடாமல் ஒரு வாட்டி இருந்தப்போ 160 எல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ நான் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழித்து கொலஸ்ட்ராலும் இருக்க மாதிரி பிளட் டெஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரையும் வந்து சாப்பிட்ருந்தேன், 1 மந்த் சாப்பிட்ருந்தேன். யூஸ்வலாக ப்ரௌசிங் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மெடிசன் பற்றி. ஸோ ப்ரௌஸ் பண்ணி மெடிசன்ஸ் அந்த பேர் வச்சு அதோட கெமிக்கல் நேம் வச்சு ப்ரௌஸ் பண்ணுவேன். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு வரும். ஸோ சைட் எஃபெக்ட்ஸை பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன், சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்து நான் ரொம்ப அந்த சைட் எஃபெக்ட்ஸ் பற்றிலாம் படிப்பேன், ரொம்ப பயப்படுவேன். ஸோ இன்றைக்கி என்ன இதை வச்சு இதை விட்டுட்டு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு, மாத்திரை சாப்பிடக்கூடாது வேறு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் கொடுத்தப்போ அதோட கெமிக்கல் நேம்லாம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப அந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட் சாப்பிட்றதுனால எந்த யூஸும் இல்லைன்ற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது ரிசல்ட் அதிலெல்லாம் இருந்தது. ஸோ நான் அதை சாப்பிட்றது வந்து நிறுத்திட்டேன். ஆனால் வேறு இந்த டேப்லெட்ஸ் பிளட் ப்ரெஷர் டேப்லெட் நான் 5 வருஷமாக இன்னும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் நிறுத்த முடியல. அப்போ வந்து என்னோடய ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து வினித் சாரோட இது பார்த்தேன். அவர்கிட்ட வினித் சார்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டேன், எப்படி சார் டேப்லெட் எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் ரொம்ப காலையில் ஒன்று நைட் ஒன்று அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன், காலையில் ஒரு டேப்லெட் நைட் ஒரு டேப்லெட். அது எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அது வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எதாவது கொடுப்பாங்களா, இந்த அட்லீஸ்ட் இந்த அலோபதி டேப்லெட்டை வந்து நிறுத்திடலாமா அந்த மாதிரி கிட்டப்போ சார் சொன்னார் எல்லாமே தூக்கி போட்டுருங்க. ஸோ நான் ரொம்ப அன்னைக்கு தூக்கி போட்ட மாதிரி தான், இன்னி வரையும் நான் அதை போட்டுக்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுலாம் லைட்டாக ஏதோ பிளட் மாத்திரை போடுறதுனால ஏதோ ஒரு தலை சுத்துற மாதிரி ஏதோ இருந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. இப்போலாம் எனக்கு அந்த எந்த சிம்டம்ஸும் இல்லை, வெயிட்டும் கூட நல்லா ரெடியூஸ் ஆகியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 55 kgs அவ்வளோதான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 67 அந்த மாதிரி இருந்தேன். இப்போ இந்த மாத்திரை எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை, மாத்திரையும் யூஸ் பண்ணுறதில்ல, எதுக்குமே மாத்திரை யூஸ் பண்ணுறதில்ல. தேங்க்ஸ் வினித் சார். என்ன உங்கள் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இது மாதிரி உங்கள் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு இப்போ எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன பண்ண, என்ன இதாக மருந்து சாப்பிடணுமா என்னன்னு கேட்டப்போ கொஞ்சம் சொன்னேன், உங்களுக்கு மருந்தெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வழியை பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இது மாதிரி ஒரு மெஷின் சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ, இது மாதிரி அப்படி ஒரு வியாதி இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்குறி தான். இரத்த அழுத்தம்லாம் ஒரு வியாதி உண்மையில் இல்லை, அது வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது அது வேறு விஷயம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு மெஷின் காட்டிச்சு இவ்வளோ நம்பர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இவ்வளோ காட்டுது, இது ஒரு இவ்வளோ நம்பர் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இவ்வளோ இதில் காட்டுது அப்படின்னு இருந்தாங்க. நான் என்ன, உங்கள் உடம்புல ஏதாவது உபத்திரம் இருக்கா, ஓகே அந்த உபத்திரம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு டைரெக்டாக நீங்கள் பார்த்தாலே போதும், இல்லை அந்த மெஷின் ரீடிங்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பசியை உணர்ந்து சாப்பிடுங்க, இது மாதிரி தாகம் இருக்குன்னா தண்ணி குடிங்க, நல்ல பழங்கள்லாம் சாப்பிடுங்க, டீ காஃபி இதை மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க, வேறு எந்த மருந்தும் சாப்பிடாமல் இருங்க, சீக்கிரம் தூங்குங்க, இதெல்லாம் பண்ணுங்க. வேணால் என் வெப்சைட்டில் கூட அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம், சரியான வாழ்க்கை முறை இதை வேணால் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இது உண்மையாக நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்க, சோதனை முயற்சி நல்லா இருக்குது அப்படின்னா அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலத்துக்கும் மருந்து மாத்திரெல்லாம் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்றைக்குமே ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. பிரச்சனைங்கிறத நம்ம வாழ்க்கை முறையில் தினசரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் அப்படின்னு. ஸோ அப்போ அது உண்மையான அவங்க வந்து பரிசோதனை முயற்சியில் பார்த்தாங்க,
அப்போ மருந்துகள் இல்லாமலே அவங்களால நல்லா இருக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போயும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கங்க, நிறைய பேர்த்துக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அதான் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம உடம்போட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு உடம்போட இயக்கத்துக்கு எதிராக செயல்படாமல் இருந்தாலே நம்ம நிச்சயமாக நல்லா தான் இருப்போம். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நாமே மருத்துவர் நமக்கேன் மருத்துவருங்கிற தலைப்பில் இந்த மாதிரி குழுவெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நல்லதாக ஆரோக்கியமாக வாழ்றது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தேடுங்க, மருந்துகளை தேடாதீங்க, டெஸ்ட்டுகளை தேடாதீங்க, அது எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு உதவ போகிறதில்ல. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.